திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் ஆவணி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் திருவிழாவின் ஏழாவது நாளான இன்று வள்ளி தேவானையுடன் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமானை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அஜித்குமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் அஜித்குமார், விவரங்கள். பரிதா வணக்கம். அதாவது உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான ஆவணி திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இத்திருவிழாவில் நாள்தோறும் சுவாமியும் அம்பாலும் தனித்தனி வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிலையில் வந்து இன்று வந்து ஏழாவது திருநாள் வெற்றிவேர் சப்பரத்தில் எழுந்தருளியக்கூடிய காட்சியானது இன்று காலை நடைபெற்றது. இதையடுத்து இதுக்கு முன்னதாக அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடையானது திறக்கப்பட்டது. 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 2 மணிக்கு உதயமாத்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இதனையடுத்து அதிகாலை 5:30 மணிக்கு சுவாமி சண்முகருக்கு உருகு சட்ட சேவையானது நடைபெற்றது. இதனையடுத்து சுவாமி சண்முக விலாச மண்டபத்தில் எழுந்திருந்தால் அவருக்கு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து அபிஷேகமும் நடைபெற்றது. இதனையடுத்து சுவாமி சண்முகர் வந்து வெற்றிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி ஏற்றம் ஏறக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வெற்றிவேல் குருவுக்கு அரகுரா என்ற கோஷத்துடன் சுவாமியை வணங்கினர். இதனையடுத்து சுவாமி சண்முகர் பிள்ளையங்க கட்டளை மண்டபத்திற்கு சென்றடைந்தார். அங்கு அவருக்கு இன்று மாலை முக்கிய நிகழ்வான சிவப்பு சாதி கோலத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வானது நடைபெற உள்ளது. பரிதா, விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.